இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பொருளாதார நிலைமையை சீர் செய்வதற்கான சிறந்த குழு பாகிஸ்தானிடம் உள்ளது. நாட்டில் நிலவி வரும் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான சரியான குழு பாகிஸ்தான் ஹரப்பான் கூட்டணியில் உள்ளது என்று மூடா கட்சியின் தலைவரும் மூவார் நாடாளுமன்ற வேட்பாளருமான சயித் சாடிக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். நாட்டை மீண்டும் பொருளாதார சிக்கலில் இருந்து மீட்டெடுப்பதற்காக பாகிஸ்தான் ஹரப்பான் கூட்டணி அரசாங்கம் அமைக்க மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று சயித் சாடிக் மேலும் கூறினார். அடுத்த ஆண்டு உலகளாவிய நிலையில் நிலவ உள்ள பொருளாதார ரீதியான பெரும் சவால்களை எதிர்கொள்ள பாகிஸ்தான் கூட்டணியில் திறமை வாய்ந்த பொருளாதார நிபுணர்கள் உள்ளனர் என்று அவர் தெளிவுபடுத்தினார். மக்கள், முக்கியமாக இளைஞர்கள் மிக சரியான நிலையில் நின்று தங்களுக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், பாகிஸ்தான் ஹரப்பான் கூட்டணி மீது துரோகிகள் மற்றும் லஞ்ச ஊழல்வாதிகள் பரப்பும் குற்றச்சாட்டுகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு ஆலோசனை கூறினார். சிறிது நேரம் மழை பெய்தாலே வெள்ளக்காடாக மாறும் ஜொகூர் சிகாமட் மக்களின் நீண்டகால துயரை தீர்ப்பதே தமது தலையாய பணி என்று கூறி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சிகாமட் நாடாளுமன்ற தொகுதியில் பெசாத்து சார்பில் பரிகாத்தா நேஷனல் வேட்பாளராக போட்டியிடும் பூபாலன் பொன்னுசாமி. ஜொகூர் மண்ணின் மைந்தரான பூபாலன் பொன்னுசாமி தமது ஆரம்ப கல்வியை ஜொகூர் மாசாய் தமிழ் பள்ளியில் தொடங்கியவர். தமது 3 பிள்ளைகளையும் தமிழ் பள்ளியில் கல்வி பயில செய்த தமிழ் பற்றாளரான பூபாலன் பொன்னுசாமி வருகின்ற பொதுத் தேர்தலில் சிகாமட் நாடாளுமன்ற தொகுதியில் 4 முறை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். ஜொகூர் புவியியல் அமைப்பு முறையில் மிக தாழ்வான பகுதியான சிகாமட்டில் வெள்ளப்பேரிடர் ஒவ்வொரு முறையும் ஏற்படும் போது மக்கள் படும் சிரமங்கள் மற்றும் துயரங்கள் சொல்லி மாளாது. இது தலைவர்களுக்கு தெரிந்தாலும் கூட இந்த வெள்ளப் பிரச்சனையை முறையான இடத்தில் பேசி தீர்வு காண தவறியதன் விளைவாகவே சிகாமட் மக்கள் பல ஆண்டு காலமாக பெரும் துயரில் மூழ்கி உள்ளதாக பூபாலன் பொன்னுசாமி கூறுகிறார். வரும் பொதுத் தேர்தலில் சிகாமட் மக்கள் தம்மை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வார்களே ஆனால் வெள்ளப் பிரச்சினை மட்டுமின்றி அதிகமான பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ள பள்ளிக்கூடங்கள் மற்றும் மருத்துவமனை விவகாரங்களுக்கு தீர்வு காண முடியும் என்று ஒரு தொழிலதிபரான பூபாலன் பொன்னுசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 9 விழுக்காடு இந்தியாவில் வாழும் இந்த சிகாமட் தொகுதியில் அதிகமானவர்களுக்கு அடிப்படை வசதி இன்றி தான் இன்னும் இருக்காங்க. எங்களை பள்ளிக்கூட இஷ்யூ கூட அதிகமாக இருக்கு, மருத்துவமனை இஷ்யூ அங்கே அதிகமாக இருக்கு, மற்றும் அவங்களோட வியாபாரம் வருமான வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கட்டாயம் வந்து அவங்களுக்கு உதவி செய்வோம். ஸோ இது நிச்சயமாக நான் என்னால் கூற முடியும். அவங்க ஏன் இப்போ இன்றைக்கு வந்துட்டு இந்த சிகாமட் தொகுதியை விட்டுட்டு சிங்கப்பூருக்கெல்லாம் வேலைக்கு போகிற காரணம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல பார்த்தோமா நம்மளோட பணம் வந்து ரொம்ப மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. நம்ம பிள்ளைங்களோட கல்வி தரம் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஸோ நம்ம இந்த சிகாமட்லேயே வந்துட்டு அவங்க படித்த அளவுக்கு தகுதிக்கு நம்ம வருமானம் கொடுக்கறது வசதி செய்து கொடுத்தோமா கட்டாயம் அவங்க இங்கே இருப்பாங்க. சிகாமட் தொகுதியில் இதுவரையில் சந்தித்த வாக்காளர்களில் இந்தியர்கள் மற்றும் மலாய்க்காரர்களின் ஆதரவு சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்ட பூபாலன் பொன்னுசாமி, தற்போது சீனர்களின் ஆதரவும் கடந்த 3-4 நாட்களில் உற்சாகமூட்டும் வகையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி தொடர்பாக துன் டாக்டர் மகாதிர் முகமது முன்வைக்கும் எதிர்கருத்துகள் மீது இனி கவனம் செலுத்தப் போவதில்லை என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதசை டாக்டர் அமாட் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். வரும் 15வது பொதுத் தேர்தலில் நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை பாஸ் கட்சி ஏற்குமானால் மலேசியா தீவிரமான சிக்கலை எதிர்நோக்கும் என்று மகாதிர் கூறிய கருத்துக்கு பாஸ் கட்சி துணைத் தலைவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தேர்தல் காலத்தில் பலர் பலவாறான சொந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆதலால் வருகின்ற 15வது பொதுத் தேர்தலில் பாஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான முனைப்புகள் காட்டவே தாம் அதிக ஆர்வமாக இருப்பதாக அமார் சம்சூரி தெளிவுபடுத்தினார். நேற்று பெய்த கனத்த மழையினால் ஜொகூர் கூழாய் கம்போங் பாரு செங்காங்கில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு 27 குடும்பங்களைச் சேர்ந்த 134 பேர் கடும் பாதிப்புக்கு ஆளாகினர்.
பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பொது தற்காப்பு படையினரின் உதவியுடன் மீட்கப்பட்டு இரவு 7:30 அளவில் டேவான் செர்பகுணா கம்போங் பாரு செங்காங் சமூக மண்டபத்தில் தற்காலிகமாக தங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் 4 குழந்தைகள், 12 சிறார்கள், 11 முதியவர்கள் அடங்குவர். கூலாய் கம்போங் பாரு செங்காங்கில் திடீர் வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்தவுடன் தமது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை ரத்து செய்த கூலாய் நாடாளுமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் பகத்தான் ஹரப்பான் வேட்பாளராக இரண்டாவது தவணையாக போட்டியிடும் தியோ நீச்சிங் நேரடியாக PPS எனப்படும் தேவான் செர்பகுணா கம்போங் பாரு செங்காங் சமூக மண்டபத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்தார். சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் அவர்களுக்கு வேண்டிய மினரல் நீர், பெரடோல் மருந்து, பிஸ்கட் பாக்கெட்டுகள், ரொட்டி, சவுக்காரம், செருப்பு, சிறார் மற்றும் முதியவர்களுக்கான பேம்பர்ஸ் உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி அவர்களின் துயரில் தியோ நீச்சிங் பங்கு கொண்டுள்ளார். அத்துடன் கம்போங் பாரு செங்காங் கிராமத்து மக்களிடமிருந்து ரைஸ் குக்கர், மின்சார கேத்தல் போன்ற சாதனங்களை இரவலாக பெற்று அவர்கள் சுடுநீர் போட்டுக் கொள்வதற்கும் இதர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் தியோ நீச்சிங் உதவிக்கரம் நீட்டியுள்ளார். தாம் கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பில் இருந்த முதல் தவணை காலத்தில் தீயணைப்பு படையினருக்கு வழங்கிய பாதுகாப்பு படகுகள் இத்தருணத்தில் மக்களை காப்பாற்றுவதில் உதவியதை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவதாக தியோ நீச்சிங் கூறினார். 2018 ஆண்டு பொது தேர்தலுக்கு பிறகு பகத்தான் ஹரப்பான் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது ஒரு குறுகிய காலமான 22 மாதங்கள் மட்டுமே என்றாலும் அது சாதித்தது இமாலய சாதனையாகும் என்று ஜாசேகா சார்பில் பகத்தான் ஹரப்பான் சார்பாக பெந்தோங் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் யோங் சைஃபூரா உஸ்மான் தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களை குறிப்பாக B40 தரப்பை இலக்காக கொண்டு மைசலாம் பெக்கா எனப்படும் பெடொலி சுகாதார திட்டம், மின்சார கட்டணத்தில் 40 வெள்ளி தள்ளுபடி, குடும்ப மாதர்களுக்கான ஐசூரி திட்டம் போன்றவற்றை அமல்படுத்தி சாமானிய மக்களின் பொருளாதார நிதி சுமையை குறைக்க பகத்தான் ஹரப்பான் உதவியதாக யோங் சைஃபூரா சுட்டிக்காட்டினார். இதற்கும் மேலாக யாத்ரீகர்கள் அறவாரியமான தபு ஹாஜி அறவாரியத்தில் பாரிசான் நேசனலின் நிதி முறைகேட்டு நடவடிக்கையினால் அந்த அறவாரியத்திற்கு 1,000 கோடி வெள்ளி இழப்பு ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பகத்தான் ஹரப்பான் அரசாங்கம் மேற்கொண்ட சீரமைப்பு நடவடிக்கையினால் அந்த அறவாரியம் 2019 214 கோடி ஆதாயத்தை ஈட்டியது. தவிர பண்டிகை காலங்களில் ஏறுமுகமாக இருந்த பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதில் பகத்தான் ஹரப்பான் அரசாங்கம் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக யோங் சைஃபூரா குறிப்பிட்டார். பாரிசான் நேஷனல் ஆட்சியில் 2018 ஆண்டு முற்பகுதியில் 3.5 விழுக்காடாகவும் 2022 பரிகாத்தான் நேஷனல் ஆட்சியில் 2.2 விழுக்காடாகவும் இருந்த நாட்டின் பணவீக்கத்தை பகத்தான் ஹரப்பான் அரசாங்கம் 2019 தனது ஆட்சியில் மிக குறைந்த நிலையில், அதாவது 0.7 விழுக்காட்டிற்கு கொண்டு வந்ததாக யோங் சைஃபூரா குறிப்பிட்டார். இதற்கும் மேலாக பாரிசான் நேசலுக்கு தலைமை ஏற்றிருந்த அரசாங்கத்தின் தலைவர் என்ற முறையில் முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் நிதி முறைகேடு புரிந்துள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவரை சிறையில் தள்ளியது பகத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் 22 மாத கால ஆட்சியில் மாபெரும் சாதனையாகும் என்று யோங் சைஃபூரா பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாரிசான் கட்சியைச் சேர்ந்த ஜெராய் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் டத்தஸ்ரீ ஜமீல் கிர் பகாரோமின் சுவரொட்டியின் மீது கருப்பு சாயம் ஊற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்று இரவு 12:30 அளவில் ஜெராய் பிரிவின் அம்னோ உறுப்பினர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளதாக யான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பிரண்டன் ஷனாஸ் அக்தர் ஹஜி தெரிவித்தார். தேர்தல் 1954 சட்டத்தின் 427வது குற்றப்பிரிவின் கீழ் இந்த புகாரை போலீசார் விசாரணை செய்து வருவதாக அவர் மேலும் கூறினார். கொரோனா தொற்றினை தடுப்பதற்காக மலேசிய மக்களுக்கு போடப்பட்ட தடுப்பூசிகளின் விலை மதிப்பை நாட்டில் 8வது பிரதமராக பொறுப்பு வகித்த தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் இதுவரை அறிவிக்காதது ஏன் என்று கூலிம் பண்டார்பாரு நாடாளுமன்ற தொகுதியில் பகத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று முன்தினம் கூலிம் தமான்ஜாத்தியில் நடைபெற்ற பகத்தான் ஹரப்பான் கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தில் அரசாங்கத்தினால் மக்களிடம் மறைக்கப்பட்ட தடுப்பூசிகளின் விலை மதிப்பு பற்றிய தகவலை சைஃபுடி நசத்தியோன் பகிர்ந்து கொண்டார்.
2019 வாங்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் விலை மதிப்பை மக்களிடம் அறிவிப்பதில் ஏன் இந்த தடுமாற்றம்? அத்துடன் தடுப்பூசியின் விலையை அறிவிப்பதில் என்ன ரகசியம் வேண்டியிருக்கிறது என்று சைஃபுடீன் வினவினார். தடுப்பூசியின் உண்மையான விலை என்ன என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. அந்த தடுப்பூசிகள் மலேசிய அரசாங்கத்தின் பணத்தில் வாங்கப்பட்டவை ஆகும். அரசாங்க பணம் என்றாலே மக்களின் பணமாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் பணத்தை செலவு செய்தால் அதற்கான விளக்கத்தையும் ஆதாரத்தையும் மக்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் அதனை தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் முழுமையாக மறைத்துவிட்டார் என்று சைஃபுடீன் நசத்தியோன் குற்றம் சாட்டினார். மக்களிடம் பெறப்படும் ஒவ்வொரு வெள்ளிக்கும் அரசாங்கம் கட்டாயம் விளக்கம் அளிப்பது அதன் கடமையாகும் என்று சைஃபுடீன் நசத்தியோன் வலியுறுத்தினார். மலாக்கா பந்தாய்புத்திரை கடற்கரையில் குடும்பத்தோடு உல்லாசமாக குளிக்கச் சென்றவர்களின் மகிழ்ச்சி துயரத்தில் முடிந்தது. கடற்கரை ஓரத்தில் தனது 17 மாத குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு தனது கணவர் மற்றும் குழந்தைகள் குளிப்பதை ரசித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த மரம் ஒன்று அவர்கள் மீது விழுந்ததில் அந்த 17 மாத குழந்தை உயிரிழந்தது. நேற்று மாலை 6:30 அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அக்கை குழந்தையை அருகில் உள்ள மலாக்கா பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தும் இன்று அதிகாலை 1:30 அளவில் சிகிச்சை பலனின்றி அக்குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவமனை அதிகாரி தெரிவித்ததாக அக்குழந்தையின் தாயார் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.